மதுரைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மதுரைக்கு வருகை தந்த ஆளுநரை கண்டித்து சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 55வது பட்டமளிப்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி காலை 9 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வந்தடைந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் நான்குவழி சாலையில் வரும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமானது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் நடத்தப்பட்டது. சரியாக ஒரு 8:45 இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்தது. ஆளுநர் வருவதற்கு முன்பாக போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை கைது செய்ய முற்படும் போது அவர்களுக்கும் ஒன்றும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் குண்டுகட்டாக போராட்டக்காரர்களை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினார்கள். ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநர் வருவதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு அந்த இடத்தில் இருந்த போராட்டக்காரர்களே அந்த இடத்திலும் ஒற்றுமாக ஒரு சிறப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையிலான 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாமல் பாதை அந்த வருகை கான்வாய் பாதை என்று சொல்லப்படுகிற அந்த பாதை முழுவதுமாக பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே ஒவ்வொரு வாகனங்கள் என 4க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கைது செய்து அழைத்து தற்போது திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் என் சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு தமிழக அரசு பரிந்துரை செய்து ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதை ஆளுநர் ஏற்க மறுத்திருக்கிறார். இதன் காரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழாவை புறக்கணித்திருக்கிறார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இந்த சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த விழாவை தற்போது புறக்கணித்து நேற்றே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரானது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த போது வேறெங்கும் போராட்டம் இருக்கிறதா என்பது குறித்தும் மதுரை மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். எங்கும் ஒரு சலசலப்பு இல்லாத ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளரங்கில் பட்டமளிப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த 55வது பட்டமளிப்பு விழாவில் 788 பேருக்கு இளங்கலை மற்றும் முதுகலை முடித்த 788 பேருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்க இருக்கிறார். விழாவில் தமிழகத்தை மற்றும் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். வருகையை ஒட்டி தற்போது மதுரை மாநகர காமராசர் பல்கலைக்கழக வெளியிலும் உள்ளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விழாவானது தொடங்க இருக்கிறது. பிரீதா, கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.